ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ஆடியஸ் தமிழ் மார்ச் மாதத்துல இந்தியாவில் கொரோனாவோட தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குது குறைஞ்ச வாடகை இல்லை இதனாலேயே மக்களுக்கு நிறைய விதமான பயம் உண்டாயிருச்சு இப்போ சென்னையில் கோயம்பேடுல வியாபாரிகளுக்கு கொரோனா வந்ததுனால இப்போ சென்னையில் அளவுக்கு அதிகமாகவே கொரோனாவினுடைய தாக்கம் அதிகமாகவே ஆயிடுச்சு இப்போ எந்த ஒரு நபரும் காய்கறிகள் விற்று வந்தாலும் சரி வெளியே ஊரை சேர்ந்தவங்க யாராவது பார்த்தாலேவும் இவங்களுக்கு கொரோனா இருக்குமோ நம்மளுக்கு வந்துடுமோ நம்மளையும் பதினாலு நாள் தனிமைப்படுத்தி வச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு விதமான பயம் வந்துருச்சு இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த விதமான மருந்தும் இதுவரை கண்டுபிடிக்கலை அதுவும் அமெரிக்காவில் என்ன செய்றாங்கன்னா மருந்து கண்டுபிடிக்காம பிளாஸ்மா தெரப்பி பண்ணுறாங்க அது நல்ல ரிசல்ட் தர்றதாகவும் சொல்கிறாங்க பட் இந்தியாவில் டெல்லியில் மட்டுந்தான் இந்த பிளாஸ்மா தெரப்பியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து பயன்படுத்தலை இதனாலேயே வந்து மக்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்குது ஒருவேளை நம்மளுக்கு கொரோனா வந்துடுச்சுன்னா நம்ம இறந்து போவோமோ அப்படின்ற பயம் கூட மக்களுக்கு இருக்குன்னே சொல்லலாம் இந்திய மருத்துவ கட்டுப்பாட்டு ஆணையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவாக்சின்ற தடுப்பு மருந்தை எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க பட் இது இன்னும் வந்து மனிதர்களுக்கு பயன்படுத்தல விலங்குகளுக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருக்கு இன்னும் வந்து ஆகஸ்ட் மாதம் வந்து அதுவும் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினத்தை அன்னைக்கு மனிதர்களுக்கு பயன்படுத்துறதா இருக்காங்க பயன்படுத்த மக்கள் இனிமையில் அச்சப்பட தேவையில்லை ஸோ இந்த கோவாக்சின்ற மருந்து வந்து நல்ல விதமான ரிசல்ட்டு கொடுக்கும்னு எல்லாருமே நம்புவோம் கண்டிப்பாக கொரோனாவோட தாக்கத்தில் இருந்து எல்லாரும் மீளுவோம் ஸோ இந்த மருந்து நல்லபடியாக செயல்படும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே